everyone, welcome to Smart Plan Academy. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோகிராஃபியில் வந்து ஒரு 40-44 questions பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் செகண்ட் லெசன், இந்த ரெண்டு லெசன்லேருந்து எடுத்திருக்கோம். இது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ஜியோகிராஃபியில் நீங்கள் படித்து ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். விச் இஸ் நோன் ஆஸ் ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. அப்போ ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுன்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாமீர் நாட். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாமீர் நாட். பாமீர் நாட்டு தான் ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ஜஸ்ட் ஃபோல்டு மவுண்டெயின் இன் இந்தியா. லார்ஜஸ்ட் ஃபோல்டு மவுண்டெயின் இன் இந்தியா. ஓகே, இது லார்ஜஸ்ட் ஃபோல்டு மவுண்டெயின் பார்த்தீங்கன்னா ஆரவல்லி. அதுவும் இல்லாமல் ஆரவல்லி அப்படிங்கிறது ஓல்டஸ்ட் மவுண்டெயின். ஓகேங்களா, யங்கஸ்ட் மவுண்டெயின்னு கேட்டாங்கன்னா ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட், ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் ராணிகட் ஃபவுண்டெயின். ராணிகட் ஹில் ஸ்டேஷன்ஸ் எதில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸை நீங்கள் 3 டைப்பாக பிரிக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர், லெஸ்ஸர் அண்ட் ஷிவாலிக்னு சொல்லுவாங்க. இது வந்து சென்ட்ரல் ஹிமாலயாஸ் தான், நீங்கள் என்ன பண்ணலாம்னா 3 கிரேட்டர், லெஸ்ஸர் அண்ட் ஷிவாலிக் அப்படின்னு பிரிப்பீங்க. இதில் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்து கிரேட்டரோட கொஞ்சம் மிடிலாக இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப பனி உறைவிடமாக இருக்காது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன்ஸ் அதாவது டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது லெஸ்ஸர் ஹிமாலயாஸில் தான் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹிமாச்சல் ஹிமாலயாஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து கிரேட் நார்த்தர்ன் பிளைன்ஸ். கிரேட் நார்த்தர்ன் பிளைன்ஸ் அதை பற்றின ஒரு விஷயங்கள், இதில் எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் வித் இன்க்ரீசஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். கிரேட் நார்த்தர்ன் பிளைன்ஸோட வித்து வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாபர் பிளைன் வைடர் இன் வெஸ்டர்ன் பார்ட்ஸ். பாபர் பிளைன் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் பார்ட்ஸில் வைடாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தரா இஸ் வைடர் இன் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் கிரேட் பிளைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னா 1, 2, 3 மூணுமே கரெக்டு தான். அடுத்தது ஹிமாலயாஸ் லொக்கேட்டட் பிட்வீன் ரிவர்ஸ் ஆஃப் காளி அண்ட் டிஸ்டா. அப்போது ஹிமாலயாஸில் காளி டிஸ்டா இந்த ரிவர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஹிமாலயாஸ் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது சென்ட்ரல் நேபாள் ஹிமாலயாஸ் தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா, ஓகேங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அஸ்ஸாம் ஹிஸ்டன் ஹிமாலயாஸும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டா திகாங் அதுக்கு நடுவில் இருக்கும். ஓகேங்களா, ஓகேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பீக் ஆஃப் ஆணைமுடி ஹைட்டுன்னு கேட்டிருக்காங்க. 2695. ஆன்சர் 2695. லக்ஷதீப் ஐலாண்ட் அண்ட் மால்தீவ் ஐலாண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை. லக்ஷதீப்பும் மால்தீவ் ஐலாண்ட்ஸும் எந்த டிகிரி சேனலாலும் செப்பரேட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷனில் தப்பாக கொடுத்துருக்காங்க. 8 டிகிரிக்கு அந்த ஜீரோ வந்து டிகிரிக்கு பதிலாக ஜீரோ மாதிரி போட்டாங்க. ஸோ 8 டிகிரி தான் ஆன்சர். அடுத்தது லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்ரி ஆஃப் இண்டஸ். இண்டஸோட லார்ஜஸ்ட்டு ட்ரிபியூட்டரி எதுன்னு கேட்டிருக்காங்க. செனாப் தான் வந்து இண்டஸ்க்கு லார்ஜஸ்ட்டு ட்ரிபியூட்ரி. ஓகேங்களா, மற்றது பாருங்கள் ஜீலம், ராவி, பியாஸ் எல்லாமே இண்டஸோட ட்ரிபியூட்ரிஸ் தான். இதில் லார்ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செனாப். பிரம்மபுத்ரா இன் பங்களாதேஷ் இஸ் கால்டு. பிரம்மபுத்ராவை பங்களாதேஷில் என்னென்னு கூப்பிடுவாங்கன்னா ஜமுனான்னு கூப்பிடுவாங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா பத்மான்னு ஒன்று சொல்லுவாங்க. பத்மான்னு யாரை சொல்லுவாங்கன்னா கங்காவை சொல்லுவாங்க. அடுத்தது இங்கே மேக்னான்னு கொடுத்துருக்காங்க. மேக்னானா என்ன அப்படின்னு இங்கே கமெண்டில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி. விச் ரிவர் இஸ் கால்டு விருத்தகங்கா. விருத்தகங்கான்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோதாவரி தான் விருத்தகங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனர் போரி ஆர் ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் விச் ரிவர்னு கேட்டிருக்காங்க. ஆனர் போரி இது தபதியோட ட்ரிபியூட்ரிஸ். இந்த பிளாக் பக் இஸ் த ஸ்டேட் அனிமல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், ஹரியானா அண்ட் பஞ்சாப். ஆன்சர் பஞ்சாப். ஓகேங்க, நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சான்சுரிஸ் கேட்டிருக்காங்க. 1 or 2 நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது, 550 வைல்ட் லைஃப் சான்சுரிஸ் இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் கான்ஸ்டியூஷன் இன். இப்போ வைல்ட் லைஃப் வந்து இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் கான்ஸ்டியூட் எப்போ பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1952. அடுத்தது பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் ராங் ஒன் எதுன்னு கேட்டிருக்காங்க.
ஃபஸ்ட்டு நந்தாதேவி. நந்தாதேவி பார்த்திங்கன்னா உத்தராகண்டில் இருக்குது. நாக்ரக் மேகாலயான்னு கொடுத்துருக்காங்க. கோல் டிசர்ட் அருணாச்சல் பிரதேஷ். திப்ரு சைக்கோபோ அஸ்ஸாம். இதில் எது ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோல் டிசர்ட் தான் தப்பு, ஏன்னா இது வந்து ஹிமாச்சல் பிரதேசத்துலாம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஃபார் செட்டப் இன் எப்போன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் 1953. ஓகே, சாம்பல் வேலி ப்ராஜெக்ட். சாம்பல் வேலி ப்ராஜெக்ட் வந்து எந்தெந்த ரிவருக்கு நடுவில், எந்தெந்த ஸ்டேட்டுக்கு நடுவில்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இன் ஒடிசா இஸ் கால்டு. ஒடிசாவில் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் என்னன்னு கேட்பாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா போடு. போடு தான் ஆன்சர் சி. ஓகேங்களா. அடுத்தது, டாஸ் இஸ் அன் இண்டர்ஜீனியஸ் பிளான்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவோட இண்டர்ஜீனியஸ் பிளான்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த நாட்டோட தாவரம், அதாவது அவங்க மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பாஜ்ரா தான். அடுத்தது, போஹியா டீ ஆரிஜினேட் ஃப்ரம். போஹியா அப்படிங்கிற டீ எங்கிருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சைனா. ஓகேங்களா. டீயில் ரெண்டு வெரைட்டி இருக்குது, ஒன்று போஹியா, அசாமிக்கா. அசாமிக்கா அப்படிங்கிறது அஸ்ஸாம் ஸ்டேட்டில் அதிகமாக விளையிறதுனால சொல்கிறாங்க. அது இல்லாமல் அது இந்தியாவோட வெரைட்டி. போஹியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சைனா. லைஃப் ஸ்டாக் செக்டர் கான்ட்ரிபியூட்ஸ் டேஷ் ஆஃப் நேஷனல் ஜிடிபின்னு கேட்டிருக்காங்க. லைஃப் ஸ்டாக் செக்டர் வந்து 4%. லைஃப் ஸ்டாக் சென்சஸ் ஃபஸ்ட்டு கண்டக்டட் இன் எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கால்நடைகளுக்கான அந்த வந்து லைஃப் ஸ்டாக் சென்சஸ் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1919. கோட் ரியரிங் மேஜர் ஸ்டேட் இஸ். இப்போ அதிகமாக ஆடு மேய்க்கிற, ஆடுகள் அதிகமாக வச்சுருக்கிற ஸ்டேட் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். நெக்ஸ்ட்டு, நம்ச பர்வாவோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நாம்ச பர்வா 7756 தான் நாம்ச பர்வாவோட ஹைட். அடுத்தது, தெரி டேம் இஸ் கண்டக்டட் அலாங், கன்ஸ்ட்ரக்டட் அலாங். தெரிங்கிற டேம் எந்த ரிவருக்கு மேலே கட்டியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. தெரி டேம் எந்த ரிவருக்கு மேலே கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பாகீரதி. இந்தியா இஸ் டேஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி. காஃபியில் இந்தியா எத்தனாவது பிளேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 7th place. சரி, டேஸ் ஸ்டேட் லீட்ஸ் இன் மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெரைன் அப்படின்னா கேரளா. விச் க்ராப் இஸ் கால்ட் அஸ் கோல்டன் ஃபைபர் இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. கோல்டன் ஃபைபர் அப்படின்னா ஜூட்டு தான், தங்க நார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, த ஸ்டேட் விச் லீட்ஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் காஃபி. காஃபியில் லீடிங் யாருன்னா கர்நாடகா. தி லாங்கஸ்ட் டேம் இன் த வேர்ல்டு. வேர்ல்ட்லேயே லாங்கஸ்ட்டு டேம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹிராகுட். ஓகேங்களா. இது ஹையஸ்ட் கிராவிட்டி டேம்னு கேட்டாங்கன்னா பக்ரானங்கள். சாயில்ஸ் ஃபார்ம் பை த ரிவர் ஆர். இப்போது ஆற்றுல, ஆற்று சைடில் ஃபார்ம் ஆகிற சாயில்ஸ் எந்த மண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வண்டல் மண், அலிவியல் மண் தான் ஆன்சர். டேஸ் இஸ் அ லைன் ஜாயினிங் பிளேசஸ் ஆஃப் ஈக்குவல் ரெயின்ஃபால். இதோட ஆன்சர் ஐசோஹைட்ஸ், ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட், வக்கி கோமை ஆர் த ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் விச் ரிவர்னு கேட்டிருக்காங்க. சேம், இதுவும் தபதியோட ட்ரிபியூட்டரிஸ் தான். நெக்ஸ்ட், டெக்கான் பிளாட்டு கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் அபவுட் டேஸ் ஸ்கொயர் கிலோமீட்டர்னு கேட்டிருக்காங்க. டெக்கான் பிளாட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 lakh square kilometers வரும். இதே பெனின்சுலர் பிளாட்டுன்னு கேட்டாங்கன்னா 16 lakh square kilometers வரும். ஓகேங்களா. ஓகே, புலிக்காட் லேக் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன். புலிக்காட் லேக் எந்தெந்த இடத்துல மாநிலங்களுக்கு இடையில் அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா. இங்கே தான் தமிழ்நாடு வருது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும், ஆந்திராவுக்கும் தமிழ்நாடு பார்டரில் இருக்கும். எ லேண்ட் பிட்வீன் த டூ கவர்ஜிங் ரிவர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இப்படி ஒரு ரெண்டு ரிவர்ஸ் இடத்துல ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு லேண்ட் உருவாகுதுன்னா அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா தோவாப். அப்போ ஆன்சர் பி. வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் எப்போன்னு கேட்குறாங்க. 1972. பயோஸ்பியர் ரிசர்வ் பஞ்சமார்கி இஸ் இன் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் அழிஞ்சிருச்சு, பட் இதோட ஆன்சர் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ். மவுசன் ட்ரம் த பிளேஸ் விச் ரிசீவ் த ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இன் த வேர்ல்டு. அதோட ரெயின்ஃபால் ரேட் கேட்டிருக்காங்க. 1141. ஆன்சர் பார்த்திங்கன்னா 1141. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் காஸ் ரெயின்ஃபால் இன்.
வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கட்ஸ்ன்னு நினச்சக்கூடாது, இது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸஸ். ஸோ இது எங்கே ரெயின்ஃபால் அதிகமாக காஸ் பண்ணும் அப்படின்னா பஞ்சாப் ஸ்டேட்டில் தான் வரும். சேஷாச்சலம் பயோஸ்பியர் ஆசன் விச் ஸ்டேட்டுன்னு கேட்டிருக்காங்க. சேஷாச்சலம் பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேஷில் இருக்குது. இந்திரா காந்தி கேனல் ப்ராஜெக்ட் அக்ராஸ் விச் ரிவர்னு கேட்டிருக்காங்க. இந்திரா காந்தி கேனல் ப்ராஜெக்ட் இது சட்லஜ். தெரி டேம் அக்ராஸ் விச் ரிவர் ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன், பாகிரதி. ஓகேங்களா. ஹிராகுட் ப்ராஜெக்ட் ப்ரெசன்ட் இன் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் இல்லை, பார்த்திங்கன்னா ஒடிசா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஜியாகிரஃபி க்வெஸ்சன்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த க்வெஸ்சன்ஸோட க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம், லெசன்ஸோட க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.